அடுத்து கலிஃபோர்னியாலேருந்து நபீல் அகமது கேட்குறாப்புல, அல்லாஹுவின் பெயரால் வெட்டப்பட்ட இறைச்சியை மட்டுமே உண்ண வேண்டும் என்று குரான் கூறுகிறதா? அவ்வாறு இருந்தால் குரான் அதிக ஆதாரம் இருந்தால் தரவும். அதாவது குரானில் வந்து அல்லாஹ்வின் பெயரை சொல்லி வெட்டப்பட்ட இறைச்சியை மட்டுமே உண்ண வேண்டும் அப்படிங்கிற கருத்து இருக்குதா அப்படின்னு கேட்குறார். அப்போ அது சம்பந்தமாக குரானில் வந்து ஒரு மூன்று இடங்களில் இது குறித்து இஸ்லாம் குரான் பேசுகிறது. ஒரு வசனம் வந்து 6வது அத்தியாயத்தில் 118வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபகுலு, நீங்கள் உண்ணுங்கள், மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாவின் பெயர் கூறப்பட்டதோ. இந்த இடத்தில் அல்லாவின் பெயர் கூறப்படுறது அறுக்கிறது தான், எல்லா இடத்துலையும் அது கிடையாது. இந்த இடத்துல என்ன அர்த்தம், அல்லாவின் பெயர் எதன் மீது கூறப்பட்டதோ அதிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். இன் குன்தும்பி ஆயாத்திஹி முஃமினீன், நீங்கள் அல்லாவுடைய வசனங்களை நம்புபவர்களாக இருந்தால், அல்லாவுடைய ஆயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை உண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். மற்றதை உண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை உண்ணலாம், மற்றதையும் உண்ணலாம் என்றால் இந்த வார்த்தை வேஸ்ட்டாக போயிருமே, இந்த வார்த்தை வந்து அர்த்தமற்றதுன்னு மாறி போயிருமே. இது அர்த்தமுள்ள ஒரு சொல்லு தானே. அப்போ ஃபுக்குழு, நீங்கள் உண்ணுங்கள்னா அதைத்தான் உண்ண வேண்டும், சட்டம் தான் இது. ஃபுக்குழுன்னா நீங்கள் உண்ணலாம், உண்ண வேண்டும். மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறி அறுக்கப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் உண்ண வேண்டும். நீங்கள் மூமினாக இருந்தால், இதை ஒருத்தர் மாதிரி தான் மூமின் அர்த்தம், இன் குன்தும்பி ஆயாத்திஹி முஃமினீன், அவனுடைய ஆயத்துகளை நம்பக்கூடியவர்களாக, அவனுடைய வசனங்களை நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை உண்ணுங்கள். அப்போ அல்லாவின் பெயரை தான் கூறணும்னு நுழைகிருச்சு. அதே மாதிரி வந்து 6வது அதே சூராவில் அடுத்த வசனம், அது 118 வசனமா 119வதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒமாலக்கும், உங்களுக்கு என்ன வந்தது, அல்லா தாக்குலு மிம்மா துக்கு ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் எதன் மீது கூறப்பட்டதோ அதை சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது, ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வேற ஒரு வகை ஸ்டைலில் இது அல்லாஹ் கேட்குறான். அதில் அல்லாவின் பெயரை சொன்னதை தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டான். இதில் என்ன செய்கிறான்னா, அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்தாச்சு, அறுத்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இது எப்படி சாப்பிட்றது, உயிரை அதே மாதிரி தெரியுதே, அது எப்படி நம்ம அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னு சொன்னால், அந்த எண்ணத்தை போக்குவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அது அல்லாவே அனுமதி கொடுத்து அல்லாவுடைய பெயரை சொல்லி அறுத்தாச்சு இல்லை, அப்புறம் எண்ணத்துக்கு நீ சாப்பிடுவதற்கு தயக்கம் காட்டுற, ஏன் சாப்பிட மாட்டேன் என்கிறாய், சாப்பிட மாட்டேங்கிறான்னு அவனுக்கு உள்ளது. விருப்பம் இல்லாமல் சிலது போனால் அந்த விஷயம் வேற. பொதுவாகவே நான் அறுத்த உயிரினத்தை சாப்பிட முடியாது, அல்லாவின் பெயர் கூட அறுத்த பிறகு கூட நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான்னா அது குற்றம் என்பதை இதில் என்ன செய்கிறது அல்லாஹ் சொல்கிறான். மாடக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, அல்லாஹ் தாக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாவின் பெயர் எதன் மீது கூறப்பட்டதோ அதை நீங்கள் உண்ணாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன வந்தது, ஏன் உண்ணாமல் இருக்கிறீங்க, உண்ண மறுக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். 6:119 கேட்குறான். அதே மாதிரி வந்து 6:121 வசனம் வந்து, அதை நான் 118 சொன்னது உடன்பாட்டு அடிப்படையில் சொல்கிறான். இதில் எதிர்மறை அடிப்படையில் வாசகத்தை போட்டு நல்லா சொல்கிறான், விளாத்த குழு, நீங்கள் சாப்பிடாதீர்கள், மிம்மாலம் இதுக்கு ரிஸ்முல்லாஹி அலஹி, அல்லாவின் பெயர் கூறப்படாதவற்றை சாப்பிடாதீர்கள். அப்போ அதில் வந்து அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை சாப்பிடுங்கள் என்று 118. அப்போ என்ன செய்யலாம், அல்லாவின் பெயரை சொல்ல அடுத்ததை சாப்பிடாதீங்கன்னு அந்த அர்த்தம் வராது அப்படி சில பேர் விளங்கிக்குவாங்க. அப்படி விளங்கிக்கக்கூடாதுங்கிறக்காரலாம் என்ன செய்கிறான்டா, 121, அதே 6வது சூராவில் தான், அடுத்தடுத்து இதை பற்றி பேசக்கூடிய வசனங்கள் தான் அது. அதே 6வது சூராவில் 121 எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், விளாத்த குழு, நீங்கள் சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடக்கூடாது, மிம்மாலம் இது கரிஸ்முல்லாஹி அழகி, அல்லாவின் பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ அல்லாவின் பெயர் கூறப்பட்டால் சாப்பிடுங்கள், நேரடியாக நேர்முறையான வார்த்தையை கொண்டும் சொல்லியாச்சு. அல்லாவின் பெயர் கூப்பிடலைன்னா கூறப்படலைன்னா சாப்பிடாதீர்கள் என்று எதிர்மறையாகவும் அந்த சட்டத்தை சொல்லியாச்சு. அதனால் குரானில் தெளிவாக இருக்கான்னா தெளிவாக இருக்குது. இதை விட என்ன வேணும், 6வது சூராவில் 118, 119, 121 நீங்கள் பாருங்கள்.